ஃப்ரெண்ட்ஸ், அறிவும் நம் உணவு. இந்த செக்மெண்ட்ல நம்ம பேலன்ஸ்டு டயட்டை பத்தி பார்க்க போறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்வோம். அப்படி நம் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிப்பது நம் உணவு. இந்த உணவை எப்படி நமக்கு பயனுள்ளதா மாற்றுவது என்பது நம்ம கையில தான் இருக்கு. நம் உடலின் திசுக்களும் உறுப்புகளும் சரியாக செயல்பட நமக்கு சரியான ஊட்டச்சத்து தேவைப்படுது. நம் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்யவும் நம் உடலுக்கு தேவையான சக்தியை பெறவும் நம் உணவில் தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வது அவசியம். இதே பேலன்ஸ்டு டயட் மூலமா தான் நம்ம பெற முடியுது. இதே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் சோர்வு, பலவீனம், நோய் தொற்று பாதிப்புகள் மற்றும் நோய்கள் ஏற்பட காரணமாக அமைது. இதே குழந்தைகளை பொறுத்தவரை இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ள உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடல் மற்றும் மூளை வளர்ச்சி குறைபாடுகள், கல்வியில் பின்தங்கிய நிலை ஏற்படவும் காரணமா அமைது. சமீப காலமா அதிகரித்து வரும் உடல் பருமன், நீரழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் இத்தகைய தவறான உணவு முறையின் விளைவாகவே ஏற்படுது. அதனாலதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எடுத்துக்கிற உணவு ஊட்டச்சத்து மிக்கதாகவும் சரிவிகித உணவாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவா நம்ம சாப்பிடுற உணவை அஞ்சு வகையா பிரிக்கலாம். முதலாவது தானிய வகை உணவுகள். இந்த வகை உணவுகள் மூலம் நமக்கு பெருமளவுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் கிடைக்குது. இரண்டாவது பருப்பு மற்றும் பயறு வகை உணவுகள். இந்த வகை உணவுகள் மூலம் நமக்கு பெரும்பாலும் புரோட்டீன்கள் கிடைக்குது, மேலும் சிறிதளவு விட்டமின்களும் கிடைக்குது. மூன்றாவது பால் மற்றும் அசைவ வகை உணவுகள். இதில் பால் மற்றும் பால் பொருட்கள் மூலம் நமக்கு புரோட்டீன்கள், விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் கொழுப்பு சத்து அதிகமா கிடைக்குது. அசைவ வகை உணவுகள் மூலம் நமக்கு புரோட்டீன் மற்றும் கொழுப்பு சத்து அதிக அளவுல கிடைக்குது. நான்காவது காய்கறிகள் மற்றும் பழங்கள். இந்த வகை உணவுகள் மூலம் நமக்கு பெருமளவுல விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் கிடைக்குது. ஐந்தாவது கொழுப்பு மற்றும் சர்க்கரை வகை உணவுகள். இந்த வகை உணவுகள் மூலம் நமக்கு கொழுப்பு சத்து, விட்டமின் இ மற்றும் கலோரிகள் அதிகமா கிடைக்குது. இந்த ஐந்து வகை உணவுகளும் நம்ம உணவுல சரியான அளவு இருக்கும் பட்சத்துல நம்ம உணவு பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இதை எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் என்பதை நம்ம ஃபுட் பிரமிட் மூலம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சராசரியான ஆணுக்கு அவனுடைய உணவிலிருந்து ஒரு நாளைக்கு 2875 கலோரிகளும், 60 கிராம் புரோட்டீனும், 20 கிராம் ஃபேட்டும், 400 மில்லி கிராம் கால்சியமும், 28 மில்லி கிராம் அயனும் தேவைப்படுது. அதே ஒரு சராசரியான பெண்ணுக்கு அவளுடைய உணவு மூலம் ஒரு நாளைக்கு 2225 கலோரிகளும், 60 கிராம் புரோட்டீனும், 20 கிராம் ஃபேட்டும், 400 மில்லி கிராம் கால்சியமும், 30 மில்லி கிராம் அயனும் தேவைப்படுது. இப்படி நமக்கு தேவையான கலோரிகள் 60-70% கார்போஹைட்ரேட் மூலமாகவும், 10-12% புரோட்டீன் மூலமாகவும், 20-25% ஃபேட் மூலமாகவும் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்படி நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு சரியான அளவுல கிடைக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் சுலபமா சொல்லணும்னா நம்மளுடைய தினசரி உணவுல இரண்டு வகை தானியங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பருப்பு, ஒரு பயறு, ஒரு பழம், ஒரு கீரை அல்லது காய்கறி, பால் மற்றும் தயிர் இருத்தல் அவசியம். அது மட்டும் இல்லாம இறைச்சி, மீன், முட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். நம் உணவுல 1/3 ஊட்டச்சத்து மதியம் மற்றும் இரவு உணவுகளில் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய உணவு இப்போ சரிவிகித உணவா ஆயிடுச்சு. இதன் மூலம் நமக்கு தேவையான பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உடல் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க கலர் பீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.